रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्षुनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् युवनित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मव्यामोहतश्चितराणि च नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् स्वरश्चमहदाह्वयभट्टनाथस्य भक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवेदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मर्विणियवन्पुरुणलेन्द्रुं परुमरैहळन्दादिसैदान् अडियणये इप्पुळुदुं सिन्धियाय नेञ्जे तेळिन्दु मनत्तालुं वायालुं वन्कुरुहूर्वेणुं इणत्तारेयल्लादिरिञ्जेन् தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாடி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடப்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்ததாரக்கிரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शठारिरामानमहं प्रपद्ये எம்பெருமானுக்கும் ஜீவர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பலவிதமாக நாம் பார்க்கலாம். ஒரு மாதாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற சம்பந்தம் போல, அம்மாவானவள் தானே, மாதா தானே குழந்தையை பெற்றெடுத்து குழந்தைக்கு பால் கொடுத்து குழந்தையை வளர்க்கிறார். அந்த மாதிரியாக நம்மை பெற்று நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நம்மை வளர்ப்பவன் எம்பெருமார். அதே மாதிரியாக ஒரு பிதாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த பையனுக்கு வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் பிதா. அந்த மாதிரி பெருமாள் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். இன்னொரு விதமாக பார்த்தால் ஒரு ராஜாவுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். ராஜா எப்படி தேசத்தையும் ஜனங்களையும் ரட்சிக்கிறானோ அதே மாதிரி நம்மையும் நம் குடும்பத்தையும் எல்லாவற்றையுமாக ரட்சிக்கிறான் எம்பெருமான் அப்படின்னாரு. இன்னொரு விதத்துல பார்த்தா ஒரு ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் போல, ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு ஞானத்தை கொடுத்து ஆத்ம ரட்சைக்கு வழி பண்ணுவது போல எம்பெருமான் நமக்கு சாஸ்திரங்களை கொடுத்து ஞான கைதா என்று சொல்லும்படியாக ஞான கையை கொடுத்து நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு வழி பண்ணுகிறான். இப்படி பார்த்தா பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பலவிதமாக இருக்கு. நித்திய சம்பந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி இன்னொன்று சம்பந்தம் தான், ஒரு பதிக்கும் பத்தினிக்கும் இருக்கிற சம்பந்தம் போலே பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இந்த எல்லா சம்பந்தத்தையுமே குலசேகராழ்வார் தருதுயரம் தடாயேல் என்கிற ஒரு திருமொழியிலே அழகாக சாதித்திருக்கிறார். இப்ப நம்ம பார்த்துருக்கிறது பதி பத்தினி சம்பந்தம் அப்படிங்கிற சம்பந்தம். இது ரொம்ப அழகான சம்பந்தம். என்ன கேட்டா எல்லாமே பத்தி தான் பத்தினிக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது மனசு முழுக்க நிறைஞ்சு இருக்கார். ஒரு
நல்ல பத்னி, நல்ல பத்னி அப்படிங்கட்டா ஒரு முழு பத்னி என்பதாக வைத்துக்கொள்வோம். அப்ப அவருடைய மனசு முழுக்க பதி நிறைஞ்சி இருக்கார். அந்த பதியானவர் இவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அப்படி ஒரு ஆதர்சமாக ஒரு திவ்யமான பதி பத்னிகள் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி ஒரு சம்பந்தமாக நாம பகவானையும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். இதைத்தான் ஆழ்வார் வந்து நாயிகா பாவத்திலே பல இடங்களிலே அருளி செய்கிறார். அதிலே இப்பொழுது நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியிலே பார்த்தோமானால் பெருமாணிக்கம் திருவாய்மொழியிலே குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானை பதியாகவே நினைக்கிறாள் ஒரு பத்னி. நினைக்கிறாள் மாத்திரமல்ல பதியாகவே நடந்து கொள்கிறாள். அப்பொழுது அந்த பாசுரத்திலே சொல்றார், முனைவன் மூவுலகாளி அப்பன் திருவருள் மூழ்கினளே அப்படின்னு. அந்த மாதிரி அவனுடைய திருவருளில் மூழ்கி இருக்கிறாள். அவன் கடாட்சத்துக்கு பாத்திரமாக இருக்கிறாள், அவனுடன் சேர்ந்து இருக்கிறாள். இப்படி எல்லாம் வந்திருக்கு. எம்பெருமானுடன் ஜீவர்கள் சேர்ந்து இருப்பது, எம்பெருமானை விட்டு பிரிந்து இருப்பது அப்படின்னு நிலைமை உண்டு இல்லையா? அது மாதிரி சிருங்காரத்துல ரெண்டு நிலைமை உண்டாம், சம்யோக சிங்காரம் விப்ரலம்ப சிங்காரம்னு. அதாவது நாயகனும் நாயகியும் சேர்ந்து இருப்பது ஒண்ணும், நாயகனும் நாயகியும் பிரிந்து இருக்கும் போது அவர்கள் மனசுல இந்த சிங்காரம் தான் இருக்கும், அது விப்ரலம்ப சிங்காரம் என்பதாக பெயர். இது சம்போக சிங்காரம் என்பதாக பெயர். அந்த மாதிரி விப்ரலம்ப சிங்காரத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறதை நாம பல இடத்துல பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நாயிகா பாவத்துல ஆழ்வார் அருளி செய்ததெல்லாம் விப்ரலம்ப சிங்காரம் தான். ஆனால் இந்த குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமான் விஷயத்துல இங்கே சிருங்காரங்கிறது கிட்டத்தட்ட சம்போக சிருங்காரமாக இருக்கு. அதாவது அலங்கார சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அதுலதான் வந்து இந்த சிருங்காரத்தை பத்தி எல்லாம் சொல்றது. அதான் சொல்லியிருக்க ரெண்டு விதமாக சிருங்காரம் இருக்கு, சம்போக சிருங்காரம் விப்ளம்ப சிருங்காரம் அதெல்லாம் சொல்லியிருக்கான். இங்க பார்த்தா சம்போக சிருங்காரத்துல கிட்டத்தட்ட இருக்கு. என்னதான் இங்க வந்து நாயகியானவள் தனியாக இருக்கிறாள், தாயாரானவர் நாயகிக்கு வேற இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் பார்க்கும்போது தோழியானவர் தாயாரிடம் சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கு. நாயகினுடைய நிலையை எடுத்து சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கு. இந்த கூட நாயகி ஒரு நிறைந்தவராக, ஒரு பூரணையாக, ஒரு பூரண பத்னியாக எம்பெருமானிடம் சேர்ந்து இருந்தவள் அவள் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். எம்பெருமானிடமே ஈடுபட்டு இருந்தவள், அவனுடைய கல்யாண குணங்களிலும் அவனுடைய சௌந்தரியங்களிலும் அவனுடைய திரு ஆயுதங்களிலும் சௌரியம் வீரியம் முதலானதிலும் அவனுடைய ஊரிலும் கூட ஈடுபட்டு இருந்தவள் இவள் அப்படின்னு சொல்லும் போது, கூடவே முனைவன் மூவலகாளியப்பன் திருவருள் மூழ்கினள் என்பதாக மொத்தமாகவே அவனிடம் ஈடுபட்டு தீர்ந்தவள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கான். இப்பொழுது இன்னொரு விஷயம் நம்ம கூட அழகா பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிங்காரத்தை சொல்லும் போது பிள்ளான் ரொம்ப அழகா இதை வந்து சாதிச்சுட்டு இருக்கார். நம்ம பாசுரம் பாசுரங்களுடைய அர்த்தம் பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பாசுரங்களுடைய தாற்பயம் அப்படின்னு பார்க்கும்போது லோக ரீதியிலே ஒரு தாயாருடைய பாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்க அழகா தெரியுது. ஒரு பெண் இருக்கார், அந்த பெண்ணுக்கு நல்லபடி கல்யாணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு தாயார் நினைக்கும் போது இந்த மாதிரியான சில வார்த்தை, பெண்ணானவர் வேற ஒரு புருஷனும் ஈடுபட்டு இருக்கிறாள் அப்படின்னு இருக்கும்போது தாயாருக்கு உடனே மனசுல என்னென்ன கேள்விகள் வருமோ அதெல்லாம் வரிசையா வந்துட்டு இருக்கு. இப்போ அவன் அழகா இருப்பானா, அவனுக்கு சௌரியம் முதலானது உண்டா, அவன் ஆண் பிள்ளைத்தனம் உண்டா, அவன் நல்ல கணவனாக நல்ல ரட்சகனாக இருப்பானா அப்படின்னு ஒண்ணு ஒன்னா கேட்கிறான். இந்த தோழியும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அவனுடைய கல்யாண குணங்கள் தானே இவள் ஈடுபட்டு இருக்கிறாள், நீ கேட்க வேண்டாம், உன் பெண்ணு ஈடுபட்டதே அதில் இருந்தான், அந்த கல்யாண குணங்களில் இருந்தான் பெண் ஈடுபட்டு இருக்கிறாள், அது இல்லாட்டா இவன் மனசு ஈடுபடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, என்னானாலும் சரி நான் வேறு இடத்திலே கல்யாணம் பண்ணுவதாக முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னா நீ முடிவு பண்ணதெல்லாம் நடக்காது என்னும்படியாக இவள் எம்பெருமானுடைய திருவருளிலே மூழ்கிவிட்டாள், சமுத்திரத்திலே மூழ்கினா போலே, நாம் இனிமே அவளை மீட்டெடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் தாயார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம லோக ரீதியிலேயே சிந்திப்போம். இந்த விஷயத்தை தாயார் கேள்விப்பட்டா வச்சுக்கோங்க, உடனே எந்த தாயாருக்கும் மனசு ஒப்பாது முதல்ல, அது நீ வெறுமை சொல்ற அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது, என் பெண்ணும் நல்லவள், அதனாலே இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடந்திருக்க வாய்ப்பில்லை,
நீ வெறுமையானா ஊர் உலகம் இருக்கோல்லையோ அதுக்கு போய் ஒண்ணுக்கு நாலு தான் பேசும், அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்க்கின்றதே அப்படின்னு வரும் ஆழ்வார் பாசுரத்துல. கண்ணனும் கோபியும் இருக்கும்போது கண்ணன் மாடு மேய்த்து வரும்போது கோபி கானவன் முன்னாடி போய் நிற்கிறாள், வேற ஒன்றும் பண்ணல. கண்ணன் அப்படியே தெருவில் போயின்னு இருக்கான். உடனே எல்லாரும் அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, சின்ன குழந்தைகள்லாம் அதெல்லாம் ஆத்துலேருந்து வேடிக்கை பார்த்து கண்ணனோட ஜாடமாட காட்டும், ஜாடமாடையா பேசும். ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் துணிச்சல்காரி, இவ்வளவுன்னா ஆத்து வாசல் நின்று ஜாடமாடையா பேசாம நேர கண்ண முன்னே போய் நின்றுட்டான். இந்த அதுல என்ன விஷயம் இருக்கு, அவெல்லாம் ஆத்து வாசல்ல இருந்து பேசினா இவ நடுத்தருள் வந்து பேசினா, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஊர் வெறுமை இருக்காதே. அந்த மாதிரியாக தாயாருக்கு உடனே என்ன தோணும்னா, நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், ஊர் ஒண்ணுக்கு நாளாக சொல்லும், உண்மையாக அது இருக்காது அப்படின்னு தாயாருக்கு தோணும். அதைத்தான் முதலடியாக தாயார் சொல்வார். அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அடுத்த பாசுரங்கள்லேயே வரப்போகுது. இப்ப ஆறாவது பாசுரம் நாம பார்க்க போறோம். ஆறாவது பாசுரத்துல தாயார் இந்த கேள்வி தான் கேட்கிறார். அதாவது முதல்ல நம்ம பிள்ளானுடைய சீசுக்தியை பார்த்துட்டும் அதுக்கப்புறம் திருவாழ்வியை பார்த்தா இது ரொம்ப ரசமா இருக்கு, அதனால அந்த ரீதியில பார்த்துட்டு இருக்கோம். ஐந்தாவது பாசுரத்துல என்ன சொன்னாள் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடன் இவர் சேர்ந்து விட்டாள். அப்பொழுது அதற்கு சேர்ந்து விட்டாள் என்பது தெரியும்படியாக சில விஷயம் இருக்கு. புனை இழைகள் அணிவும் ஆடையுடையும் புதுக்கணிப்பும் இணையும் நீர்மைது அன்று இவற்கு இது நின்று நினைக்க பூக்கால். இவள் ஆபரணங்கள் அணியக்கூடிய தன்மையும் இவள் ஆடையை உடுத்தக்கூடிய தன்மையும் இவளுக்கு இருக்கக்கூடிய புதுக்கணிப்பு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கக்கூடிய ஒரு உல்லாசம், அதையெல்லாமே ஒரு அடையாளமாக சொல்றாங்க. எம்பெருமான் திருவருளே இவள் மூழ்கி இருக்காள், சர்வேஸ்வரனோட புணர்ந்து அருளினாள் அப்படின்னு சொல்றார் பிள்ளான். அப்படி அந்த சர்வேஸ்வரனோட புணர்ந்து அருளினால் வரக்கூடிய ஒரு உல்லாசம், அதனாலே சரீரத்திலே வரக்கூடிய ஒரு மினுமினுப்பு எல்லாமே இருக்கு. அப்ப அதையெல்லாம் வச்சு சொல்றார். இப்பதான் அந்த தாயால் சொல்றார், அப்படி இல்லம்மா, என் பெண்ணை பத்தி நீ தெரிஞ்சுக்கல, என் பொண்ணுக்கு இயல்பாகவே இதெல்லாம் உண்டு, ஒரு யௌவனத்தாலே வந்தது, ஒரு புதுக்கணிப்பு உல்லாசம் அப்படின்னு சொல்றவங்க இல்லையோ, இந்த உல்லாசமோ இல்ல ஆபரணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசையோ இல்ல ஆடைகள் உடுத்துதலே இருக்கக்கூடிய நேர்த்தியோ இதெல்லாம் கல்யாணம் ஆகி பதி கிரகம் போனப்புறம்தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வயசாயிட்டாலே தானா வந்துடும், ஒரு யௌவன வயசு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, யௌவன வயசுலயே மனசு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆயிடும். அப்ப எப்பவுமே ஒரு உல்லாசம் அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கும், ஆடி பாடி ஜாலியாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு வயசு எவ்வளவு வயசு. இந்த காலத்திலாவது பரவாயில்ல, கொஞ்சம் இப்படி எந்த எல்லாருமே ஒரு செல்போன் கையில வச்சு இப்படி இப்படி போயிட்டு இருக்கா. ஆனால் செல்போனோ டிவியோ இல்லாத காலத்துல ஒரு இளம் வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் இப்படின்னா உல்லாசமா தான் இருப்பா. அவ ஆற்றங்கரைக்கெல்லாம் போவார்கள், அப்படி ஆற்றுல இங்கே அங்கேயும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருப்பார்கள், திரிந்து கொண்டிருப்பார்கள், கோயிலுக்கெல்லாம் போவார்கள், இப்படி ஜாலியா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வயசு அது. அதனால அந்த வயசுல இவள் இருக்கிறாள், அந்த வயசுல அவர்களுக்கு சரீரத்திலே ஒரு மினுமினுப்பு ஒரு பளபளப்பு இது எல்லாமே யௌவனத்திலே கூடும். அதனால இது இயற்கை தான், அதுவும் என் பெண் இருக்காளே ரொம்ப அழகானவள், அதனால அவளுக்கு இதெல்லாம் தானா வந்தது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நீங்க வெறுமையானா இந்த திருப்புலியூர் எம்பெருமானோடு இவள் சேர்ந்தபடியினாலே இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கடை கட்டாதீர்கள், இவளுக்கு இயற்கையாகவே அதெல்லாம் உண்டு அப்படின்னு தாயார் சொல்றாள். இப்ப தாயார் சொல்ற வார்த்தையை பார்க்கலாம், இப்புதுக்கணிப்பும் புனை இழைகள் அணிவும் இவளுடைய பருவத்தாலும் லீலாரூபசேஷ்டா விசேஷத்தாலும் சம்பதியாதோ, திருப்புலியூர் எம்பெருமானோடு கலந்த கலவியால் வந்தது என்னும் இடத்துக்கு அடையாளம் என். நீங்க எப்படி சொல்றங்கோ அவனோட சேர்ந்தபடினால்தான் இந்த புதுக்கணிப்பு வந்ததுன்னு எப்படி சொல்றங்க, எவ்வளத்துல உண்டே, அதுவும் இவ சாதாரண பெண் இல்ல, இவளுக்கு லீலா ரூப சேஷ்டைகள்லாம் ரொம்ப அதிகம், சின்ன வயசுல இருந்தே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அடக்க ஒடுக்கமா இருக்கிறவள் இல்ல, சந்தோஷமாக தெரியக்கூடியவள், மனசுலையும் சந்தோஷம் சரீரத்தையும் சந்தோஷம் தெரியும்படி இருக்கக்கூடியவள், ஆனா அவள் சுபாவத்துக்கு ஏத்தவாறு எவ்வளவு வயசுல அவள் நடந்துக்கிறாள் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா நான் எனக்கு தெரியாதா என்ன, நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ ஏதோ தோழி தோழியா வந்து புதுசா ஏதோ ஒரு கதை இல்லாம சொல்றியே, இதுக்கெல்லாம் என்ன பிரமா, என்ன சாட்சி, என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த தோழி சொல்றாளாம், திருப்புலியூர் சராச்சரங்களுக்கெல்லாம் ஆத்மதானம் பண்ணுகைக்காக அவ்வூரிலே புகுந்து நின்ற அருள்னை எம்பெருமானுடைய திருவருளாலே வளர்ந்த
கமிகின் உன் பழம் போலே அன்றோ இவள் திருப்பவளம் இருப்பது என்கிறாள். அப்ப அந்த தாயாரையே பார்த்து தோழி சொல்றார், நன்னா சொல்லுங்க இவளுடைய திருமேனியை, இவளுடைய உடம்பை பார்த்து நன்னா நீங்களே பார்த்து நன்னா சொல்லுங்க. அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றான், இவளுடைய திருப்பவளம் இருக்கும் இல்லையோ, திருவாய் அல்லது இதழ், அதை பாருங்க இது சாதாரணமா இருக்கா, இதுல ஏதோ ஒரு விசேஷம் தெரியலையா உங்களுக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த திருப்புலியூரிலே இருக்கக்கூடிய கமுகு இருக்கும் இல்லையோ பாக்கு, அந்த பாக்குனுடைய பழம் போலே அழகாக சிவந்ததாக இருக்கான் உங்களுக்கு. பாக்கு பழம் போலே சிவந்ததாக இருக்கக்கூடிய அதரம், அந்த அதரத்தை உடையவளாக இருக்காள் அப்படின்னா அது கூட என் பொண்ணுக்கு உண்டுமா? என் பொண்ணுக்கு எப்பவுமே சிவந்த அதரமா இருக்கும், அது நன்னாதான் இருக்கும், அழகாதான் இருக்கும்னா, அதனால குறிப்பா சொல்றார் அந்த மாதிரி இல்ல, திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவருளாலே வளர்ந்த கமுகின் உன் பழம் போல அப்படின்னு. சாதாரண பாக்கு மாதிரி இல்ல, திருப்புலியூர் பாக்கு மாதிரி இருக்கான். திருப்புலியூர் பாக்குக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் திருவருளாலேயே வளர்ந்ததாம் அது, அதனால எம்பெருமான் திருவருளாலேயே வளர்ந்த ஒரு பாக்கு, அந்த பாக்கின் ஒன் பழம், அந்த பழம் போலே இருக்கக்கூடிய திருப்பவளம் அப்படின்னா அது போலே சிவப்பாகவும் அது போலே மிருதுவாகவும் இப்படி இருக்கக்கூடிய திருப்பவளம் இவளுக்கு இருக்கே, இது சாதாரணமாக சம்பவிக்குமா? அந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் இருந்தாலே தவிர சம்பவிக்காது, இல்லாட்டா வராது இது அப்படின்னு ஒரு விஷயத்தை சூச்சகமாக சொல்றார். இங்க அந்த திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய பாக்கு எம்பெருமான் திருவுருளாலே வளர்ந்தது அப்படின்னு ஒரு வேடிக்கையா சொல்றார். ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, பிருந்தாவனத்துல கண்ணனுடைய சம்பந்தத்தினாலே எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துதான் அப்படின்னு பாகவதத்துல அடிக்கடி வரும். அந்த பிருந்தாவனத்துல அழகா நன்னா பயிர்கள்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்ததுங்கிறது காரணம் கண்ணனுடைய திருவடி பட்டு, கண்ணனுடைய கடாட்சம் பட்டு. பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் இருக்குள்ளோ, அந்த பசுக்கள்லாம் நல்லா புஷ்டமாக நல்லா இருக்கு. காரணம் என்ன கேட்டா, கண்ணனுடைய ஸ்பரிசம் பட்டு வளர்ந்தது எல்லாமே, கண்ணனுடைய வேணுகானம் கேட்டு வளர்ந்தது. சாதாரணமா வெளியூர் பசுமாடு மாதிரி பிருந்தாவன பசுமாடு இருக்காதான், அது கண்ணனுடைய சம்பந்தத்தினாலே ரொம்ப ஆனந்தம் தானே. அதாவது வேதாந்த ரீதியில கண்ணங்கிறவன் ஆனந்த சுரூபமா இருக்கிறபடினாலே அவனுடைய சம்பந்தத்தினாலே வளர்ந்தது. இது ரொம்ப நாள் கழிச்சு பலராமன் ஒரு விஷயத்த பார்த்து கண்டுபிடிச்சான்னு பாகவதத்துல வரும். இந்த பசுமாட்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்நேகத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் பலராமன், எப்படி இவ்வளவு ஸ்நேகம் வருது, என்னதான் இருந்தாலுமே ரொம்ப பொதுவா பசுமாடுக்கு ஸ்நேகம் இருக்கும், கண்ணுக்குட்டிக்கு ஸ்நேகம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனா இந்த அளவு ஸ்நேகங்கள்லாம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு தரம் பார்த்து ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னு வரும். அது ஒரு வைபவம், பிரம்ம மோகன வைபவத்தை வரும். அந்த மாதிரியாக இது சாதாரண பசுமாடாக இல்லை, கண்ணனாலே வளர்க்கப்பட்ட பசுமாடுகள், அவனுடைய வேணுகானத்தை கேட்டு வளர்ந்த பசுமாடுகள். அப்போ நன்னா வளர்ந்து சந்தோஷமாக ஆனந்தமாக ஆனந்த பிரம்மத்தை அனுபவித்த பசுமாடு எப்படி இருக்கும், ஆனந்தமாக தானே இருக்கும், அப்படி ஆனந்தமாக இருந்தது. அந்த மாதிரியாக மற்ற ஊர்ல இருக்கக்கூடிய பாக்கு மாதிரி இல்லை, எல்லா ஊர்லயும் பாக்கு போடுவா வளரும் அந்த மாதிரி இல்லை. திருப்புலியூர் எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான், தங்க ஊர்ல இருக்கக்கூடிய சோலைகள்லாம் தன்னுடைய விபூதியானபடினாலே தன்னுடைய கடாட்சத்தினாலே நன்னா வளரும்படி பண்ணியிருக்கான். அதனால அந்த திருக்குழியூர்ல பாக்குகள்லாம் ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கு. அப்ப இவளுடைய திருவதரத்தை பார்த்தா மற்ற ஊர் பாக்கு மாதிரி இருந்தா நீங்க சொல்றது நியாயம், அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா நன்னா பாருங்க இவளுடைய திருப்பவளத்தை பாருங்கள், இது மற்ற ஊர் பாக்கு மாதிரி இல்லையே, இது திரு எம்பெருமான் திருவருளாலே வளர்ந்த பாக்கு மாதிரி இருக்கே, அப்ப இதுல இருந்து தெரியலையா இதுக்கு எம்பெருமான் திருவருள் இதுக்கு பட்டு இருக்கு, இந்த திருப்பவளத்துக்கு பட்டு இருக்கு உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்றான். இதுல சூக்ஷ்மமான இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது திருப்பவளத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு ஒரு அதுவும் காவியங்கள்லாம் அங்கங்க இப்படி வரும், அதையும் சொல்ற. திருப்புலியூர்ல எம்பெருமான் அந்த ஊர்ல வந்து எல்லாருக்கும் சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிற எம்பெருமான், அவனுடைய திருவுருளாலே வளர்ந்த கமுகின் ஒன் பழம் போலே அன்றோ இவள் திருப்பவளம் இருப்பது என்று சொல்லுகிறாள். அதனாலே சூக்ஷ்ம தாற்பயம் கேட்டானா, அம்மா உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் பாருங்கள், சாதாரண பெண் நல்ல பெண்ணாதான் இருக்கட்டும், அழகான பெண்ணாதான் இருக்கட்டும், அந்த அடையாளமா இவளுடைய திருமேனியில் இருக்கு,
தன்னா பார்த்து சொல்லுங்க என்று சொல்வதாக இந்த பிரகரணம் அமைந்திருக்கு. இப்ப பாசுரம் பார்க்கலாம். திருவருள் மூழ்கி வைகளும் சிறுநீர் நிறக்கண்ணவிரான் திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்த உள திருவருளருளால் அவன் சென்று சேர் தன் திருப்புலியூர் திருவருள் கமுகன் படத்தது மெல்லியல் செவ்விதழேவி திருவருள் மூழ்கி வைகளும் சிறுநீர் கண்ணவிரான். வைகளும்னா எப்பொழுதும் அர்த்தம். சிறுநீர் கண்ணவிரான் அப்படின்னா ரொம்ப செழிப்போடு இருக்கக்கூடிய நீர் சிறுநீர் நிறக்கண்ணவிரான் நீர் வண்ணனாக இருக்கக்கூடியவன். தரங்கித சீதல சாமல விமல காந்தி விரசிதன் அப்படின்னு சொல்ற சாக்ஷாத் சுவாமி. இப்போ இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் மட்டும்தான் பிள்ளான் சாதிச்சிருக்கார். பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சாக்ஷாத் சுவாமி சாதிச்சிருக்கார். செழுநீர் நிற கண்ணவிரான் நன்னா அலையோடு இருக்கக்கூடிய ஜலம், அந்த ஜலத்தினுடைய சுபாவத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் கண்ணபிரான். அதுவும் பிரான் அப்படின்னா உபகாரகன், பெண் பிறந்தார்க்கெல்லாம் உபகாரம் செய்வதற்காகவே அவதாரம் பண்ணவன் எம்பெருமான். அவனுடைய திருவருள் மூழ்கி அப்படின்னு வைகளும் எப்பொழுதும் அவனுடைய திருவருள் மூழ்கி திருவருள்களும் சேர்ந்தமைக்கு. இங்க ஒரு அழகான விஷயம், போன பாட்டிலே திருவருள் மூழ்கின்னு வந்திருக்கு. திருவருள் மூழ்கினலேங்கிறது அழகான வார்த்தைன்னு நேரத்தை பார்த்தோம். அதான் திருவருள் பட்டது அப்படின்னும் திருவருளுக்கு விஷயமானாலும் சொல்லாம திருவருளை மூழ்கி விட்டாள் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எம்பெருமானிடம் கலந்து விட்டாங்கிற அர்த்தம் வரைக்கும் கிடைக்கிறது. இந்த பாசத்துல இன்னும் ஒருபடி மேல இருக்கு பாருங்க. திருவருள் மூழ்கி அப்படின்னுக்கிறார். அதுக்கப்புறம் திருவருள்களும் சேர்ந்து அப்படிங்கிறார். திருவருளையும் மூழ்கினான். திருவருள் மூழ்கி வைகளும் செழுநீர் கண்ணபிரான் திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்த உல அப்படின்னு. அத என்ன திருவருள் மூழ்கி அப்புறம் திருவருள்கள் சேர்ந்தது அப்படின்னு ரெண்டு இருக்கே என்ன அப்படின்னு. முதல் திருவருள் மூழ்கினா எம்பெருமானுடன் சேர்வதற்கு ஈடாக அதற்கு ஏற்ற எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகி அப்போ பூர்ண பாத்திரமாக ஆகி அந்த திருவருளே மூழ்கி இருக்கிறாள். அதுக்கப்புறம் ரெண்டாவது திருவருள்களும் அப்படின்னு அந்த பகுவச்சனம் இருக்கு. திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அப்படின்னு அந்த பகுவச்சனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சம்ஸ்லேஷ தசையிலே எந்தெந்த விதமாக போகத்தை அனுபவிக்கலாமோ அந்தந்த மாதிரி எல்லாம் அனுபவித்தபடியினாலே சம்ஸ்லேஷ தசையிலே செய்தருளின அனுகிரக விசேஷங்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது சம்ஸ்லேஷம் அப்படின்னா அதுல நல்ல கட்டாட்சம், அதுல நல்ல நல்ல வார்த்தைகள், அதுல நல்ல ஸ்பர்சங்கள், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. எத்தனையோ வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப அதெல்லாம் இவள் கேட்டு 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 சந்தோஷத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால என்ன கேட்டான்னா பகவானோட சேர்ந்து இருக்கும் போது இவளுக்கு கிடைத்தது வெறும் திருவருள் அப்படின்னு ஒரு வரியில சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போக முடியாது. திருவருள்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அத்தனை விதமாக எம்பெருமான் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் இவளை. அத்தனை திருவருள்களும் இவளிடம் சேர்ந்திருக்கின்றன. அப்ப முதல்ல திருவருள் மூழ்கி அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த சம்சேஷத்துக்கு ஏற்றதாக இவளை ஆக்கும்படியாக இவளுக்கு சாதாரண கட்டாட்சங்கள், இன்னும் பலவிதமான கருணைகள், கருணா கட்டாட்சங்கள் தவிர இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும். அதாவது இவர் சொல்றார் சம்ஸ்லேஷதான அனுகுண மகா ஔதாரிய பூர்ண விஷயமாய். எம்பெருமான் தன்னோடு சேர வேணும் என்பதற்காக ஒரு பரமா உதாரணமாக இவளை தன்னுடைய ஔதாரியத்துக்கு பூர்ண விஷயமாக ஆக்கினான். இதுதான் திருவருள் மூழ்கி அப்படின்னு. அப்புறம் திருவருள்கள் சேர்ந்தவை அப்படின்னா அனந்தரம் சம்ஸ்லேஷ தசையிலே செய்தொருளின அனுகிரக விசேஷங்கள் அப்படின்னு. திரும்பவும் அனு பதி சம்மானிதா சீதான்னு வரும் ராமாயணத்துல. சீதாதேவிக்கு ராமன் சம்மானம் பண்ணாராம் அப்படின்னா அந்த மாதிரி ரீதியில அவளை கைப்பிடிப்பது, அவளை கால் பிடிப்பது உட்பட இவன் செய்தொருளின அனுகிரக விசேஷங்கள் என்னவோ எல்லாத்தையும் இப்படி எல்லாம் சேர்ந்தவைக்கு அடையாளம் திருந்தவிட அப்படின்னு தோழி எவ்வளவு சொல்றா பாருங்க தாயார்கிட்ட. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, திருவருள் மூழ்கி திருவருள்களும் சேர்ந்து எல்லா மானதுக்கு அடையாளம் திருந்த உல. ஸ்பஷ்டமான அடையாளத்தை சொல்றேன், நீங்க அன்னிதா சித்தி சொல்ல வேண்டாம், இல்ல இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். என்ன கேட்டா திருவருள் அருளால் அவன் சென்று சேர் தன் திருப்புலியூர். திருவருள் அருளால் அப்படின்னா திருவருள் அப்படின்னா ஸ்ரீமத் கிருபா,
அதை அருளால் அருள்வதற்காக அதாவது தன்னுடைய கருணையை நன்றாக அருள்வதற்காக திருவருள்ன்றது எம்பெருமானுடைய கருணை. இரண்டாவது அருளால் அப்படிங்கட்டா அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அர்த்தம். அதே அருளால் அந்த அருளால தான் இவர் வந்தார்னா அருள வேண்டும் என்பதற்காக வந்தார் அப்படின்னு அர்த்தம். இந்த அருள வேண்டும்னு இரண்டாவதுக்கு கொடுக்க வேண்டும்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. அருளால்னா கொடுப்பதற்காகனு அர்த்தம், திருவருள்களை கொடுப்பதற்காக. அந்த எம்பெருமான் கொடுக்கறத எம்பெருமான் அருள் செய்தான் அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த ரீதியில இரண்டாவது வார்த்தை வந்திருக்கு. பெருமாள் என்ன பண்ணானா சீவை குண்டத்துல இருந்தா போறாது, இங்க வந்து சராசரங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம விசேஷமான அனுகிரகத்தை பண்ண வேணும் என்கிற சங்கல்பத்தாலே அவன் சென்று சேர் தன் திருப்புலியூர், சீவை குண்டத்தை விட்டுட்டு திருப்புலியூர் வந்திருக்கான். ஏன்னா திருவருள் அருளால் தன்னுடைய திருவருளை அருள வேண்டும், அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சீவை குண்டத்திலிருந்து எம்பெருமான் சென்று சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருப்புலியூர். ஒருத்தருக்கு இல்ல, சராசரங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா பாக்குல இருந்து ஆரம்பிச்சு, நெல்லுல இருந்து ஆரம்பிச்சு, பாக்குல இருந்து ஆரம்பிச்சு இந்த பராங்குல நாயகி வரைக்கும் எல்லாருக்கும் தன்னுடைய அருளை கொடுக்க வேணும் அப்படின்னு எம்பெருமான் வந்திருக்கானா இங்க. அதனால திவ்ய கிருபா ஆப்யாயிதன்னு சொல்ற மாதிரி தன்னுடைய கிருபையினாலே எல்லாருக்கும் அருள வேணும் என்பதற்காக அனாலோசித விசேஷ அசேஷ லோகசரஞ்சனுடைய கிருபை அப்படின்னு சாதிக்கிறார். எந்த விசேஷமும் பார்க்காமல் சேத்திரமா இருந்தானே அச்சேத்திரமா இருந்தானே எல்லாருக்கும் அனுகிரகம் வரணும் என்பதற்காக திருப்புலியூர் வந்திருக்கான். திருவருள் அருளால் அவன் சென்று சேர் தன் திருப்புலியூர், திருவருள் கமுகன் பழத்தது மெல்லியல் செவ்விதழே. அவனுடைய திருவருள் இருக்கொல்லியோ திருப்புலியூர் எம்பெருமான், அவனுடைய திருவருள் கமுகு, அவனுடைய திருவருளாலே வளர்ந்த ஒரு பாக்கு. திவ்ய கிருபா ஆப்யாயித கிரமுகம் அப்படின்னா அவனுடைய கிருபையினாலே ஜலம் கொட்டி வளர்க்கப்பட்டது இந்த பாக்கு அப்படிங்கிறது. லோகத்தில் கிரமுகம் போலே இருக்கும் யௌவனத்தால் வந்த அழகு, கருணாமிரத வார்ஷிக கிரமுக பலம் போலே கருணாமிரத வருஷத்தாலேன்னு சொல்றார். பாக்கு போல பாக்கு பழம் போல இருக்கு அப்படின்னா அது லோகத்துல யௌவனத்தினாலே வந்த அழகு அப்படி இருக்கலாம், ஆனால் அமிர்த வருஷத்தாலே பாக்கு வளர்ந்தா எப்படி இருக்கும்? அமிர்தமே வருஷித்து அமிர்தத்தாலே பாக்கு வளர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் அங்க வளர்ந்துருக்கு. ஏன்னு கேட்டா எம்பெருமானுடைய கட்டாட்சா அமிர்தத்தினால வளர்ந்துருக்கு, அந்த பாக்கு மாதிரி இருக்கு இவருடைய திரு பவளம் அப்படின்னு அர்த்தம். அதனால திருவருள் கமுகு, அவனுடைய திருவருளாலே வந்த கமுகு, ஒன் பழத்தது அந்த கமுகிலே இருக்கக்கூடிய அழகான விலட்சணமான பழம் போலே இருக்கக்கூடியது மெல்லியல் செவ்விதழே, இவருடைய சிவந்த இதழுக்கு மெல்லியல் அப்படின்னு இவருக்கு பெயர். மென்மையான சுபாவத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இவருடைய திருமேனியே மென்மையா இருக்கும், அந்த மென்மையான திருமேனியிலே இருக்கக்கூடிய திருப்பவளம் எப்படி இருக்கும்? அந்த செவ்விதழ் அப்படின்னு அந்த பவளத்தை இதழ்னு தமிழ்ல சொல்றது உண்டு. இது ரூபகம், ரூபக அதிசயோக்தியின் பெயர் இதுக்கு. அதாவது இதழைப் போலே இருக்கிற அப்படின்னா அதுக்கு இதழ்னு பெயர். அப்படியானா திருவடியை தாமரைன்னே சொல்ற முடியும், தாமரை போல இருக்கப்படினாலே திருவடியை தாமரை அப்படின்னு, திருவடி தாமரை அப்படின்னு சொல்ற மாதிரி இதழை போல இருக்கிறபடினாலே இதழ் அப்படின்னே சொல்றது உண்டு. இருக்கு இந்த மெல்லியலுடைய செவ்விதழ் இருக்கே, இது இவள் ஏற்கனவே மிது சுபாவமாக இருக்கக்கூடியவள், இவளுடைய செவ்விதழ் ஆனது இப்படி விலட்சணமாக இருக்கிறபடியினாலே இது அடையாளம் இல்லையா? இந்த அடையாளத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? திருப்புலியூர் சராசரங்களுக்கெல்லாம் ஆத்மதானம் பண்ணுகைக்காக அவ்வூரிலே புகுந்து நின்றருளின எம்பெருமானுடைய திருவருளாலே வளர்ந்த கமுகின் ஒன்பழம் போல அன்றோ இவள் திருப்பவளம் இருப்பது என்கிறாள். திருப்புலியூர் சராசரங்களுக்கெல்லாம் போட்ட பாருங்க, எல்லாத்துக்கும் சேதனம் அச்சேதனம் எல்லாத்துக்கும் பெருமான் அனுகிரகம் பண்றாராம். அங்க மெல்லிலை செல்வ வன்கொடி புல்க இங்கு இழந்தாள் கமுகின், மல்லிலை மடல் வாழை ஈன் கனி சூழ்ந்து மனம் கமழ்ந்து புல்லிலை திங்கி நூடு கால் உலவும் தன் திருப்புலியூர், மல்லலம் செல்வ கண்ணன் தாள் அடைந்தாள் இம்மடவரலே. அடுத்த பாசுரம், ஏழாவது பாசுரம் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பிள்ளான் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். தாயார் இதுக்கும் ஒத்துக்கல. தாயார் என்ன சொல்றார், இவளுடைய திருப்பவளத்தின் அழகே இப்படிதான், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவளுடைய உதடுகள் அல்லது அதரம்ங்கிறது, அதரம்னா கீழ் உதடுக்கு அதரம் பேர், இவளுடைய அதரமானது
சின்ன வயசுலேருந்தே அழகா தான் இருக்கும், கொஞ்சம் விலட்சணமாக தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்காது. அதனால இவளுக்கு திருப்பவளத்தில் அழகுதான் சுவாபாவிகம் அப்படின்னுட்டான். நீங்களா கதை கட்டாங்க, இது இயற்கை தான். அதனால இந்த அடையாளத்தான் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், அதனால இதை அடையாளமா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவன்தான் இவளோடு கலந்து பெருமாளிகைக்கு ஈடான பிரணயத்துவம் உடையவனோ என்ன அப்படின்னு. அவனுக்கு பிரணயத்துவம் உண்டா, இவள் மேல அத்தனை ஆசை உண்டா, இவளுக்கு அவன் மேல ஆசை இருக்கு நீ சொல்லிட்டு இருக்க, அது இருக்கட்டும். அவனுடைய ஆசை எந்த அளவானது, இவள் மேலே அத்தனை பிரணயத்துவம் அவனுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா, உண்மையிலே அவன் ஆசையோடு இருக்கானா அப்படின்னு. அப்போ தோழி சொல்றார், இவனுடைய பிரணயத்துவ வெள்ளத்திலே இவள் அழுந்திற்று என்கிறார். இவனுடைய பிரணயத்துவங்கிறது வெள்ளம், அந்த வெள்ளத்துல இவள் அழுந்து விட்டாள் அப்படின்னு. அந்த அளவு பிரணயம் எப்படின்னு கேட்டான்னா, தன் பக்கல் அடங்காமை அவ்வூரில் ஸ்தாவரங்களிலும் கூட வெள்ளம் கோத்து அவையும் பரஸ்பர சம்சேஷதாரகமாய் இருக்கும்படியே பெருகிய இவனுடைய பிரணயத்துவ வெள்ளத்திலே இவள் அழிந்திற்று என்கிறாள். இவனுக்கு இருக்கக்கூடிய பிரணயத்துவம் இருக்கு இல்லையோ, அது இவனோட நிக்காமல் பக்கத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட அந்த பிரணயத்துவம் வருதான். என்ன வெள்ளம் கோத்து அப்படின்னு, ஒருத்தருக்கு பிரணயத்துவம் இருந்ததுன்னா அந்த பிரணயத்துவத்தினுடைய ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்குவாளும் அதை பார்த்து பராமப்படுறாளாம், வா இவ்வளவு சந்தோஷமா அவ இருக்க, அப்ப நாமளும் இப்படி இருக்கணுமே அப்படின்னு அவா நினைக்கும்படியாக பக்கத்துல இருக்கிறவாளுக்கும் அந்த பிரணயத்துவம் அப்படிங்கிறது மனசளவிலையாவது தோணும்படியாக ஒரு உண்மையான ஒரு ஹார்த்தமான ஒரு அழகான ஒரு பிரணயத்துவம், அதாவது மோசமானது இல்ல, அழகான பிரணயத்துவம் அப்படிங்கிறது பக்கத்துல எல்லாருக்குமே அந்த ஒரு பாவத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இப்ப திருப்புலியூர்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, இந்த எம்பெருமானுடைய பிரணயத்துவம் இருக்கு இல்லையோ, இது பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு பிரணயத்துவம் கொடுத்தா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற அச்சேதன வஸ்துகளுக்கு கூட பிரணயத்துவத்தை கொடுத்துட்டான். அந்த அச்சேதன வஸ்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து கை கோர்த்து கொண்டு ஆனந்தமாக தம்பதிகள் இருக்கிற மாதிரி, நாயகனும் நாயகியும் இருக்கிற மாதிரி, அங்க திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய மரங்களும் அந்த திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய கொடிகளும் இது எல்லாமே இன்னும் சில அச்சேதன வஸ்துக்களும் எல்லாமே சந்தோஷமாக சேர்ந்து இருந்து அதெல்லாம் பிரணையாக, அதாவது பிரணயம்னா காதல், பிரணயி அப்படின்னா எல்லாமே காதல் வசப்பட்டதாக அழகாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட பிரணயத்துவத்தை உடையவர். அப்போ எம்பெருமானுக்கு இருப்பது பிரணயத்துவம் இல்லை, பிரணயத்துவ வெள்ளம், அந்த வெள்ளத்திலேயே இவள் அழிந்திற்று என்கிறாள் அப்படின்னு அழகா தாற்பயம் சொல்லியிருக்க. இப்ப வந்து இந்த பாசுரத்தை பார்க்கணும். இப்ப நம்ம நெல்லிலை செல்வ வன்கொடி புல்க வீங்கிழந்தாள் கமுகின் மல்லிலை மடல் வாழை ஈன் கனி சூழ்ந்து மனம் கமழ்ந்து புள்ளிலை தெங்கி நூறு கால் உலவும் தந்திரு புலியோர் மல்லனம் செல்வ கண்ணன் தாள் அடைந்தாள் இம்மடவரலே அப்படின்னு முதல்வரி. அங்க திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய கமுகை பத்தி சொன்னா இல்லையா, அந்த கமுகோடு கூட பக்கத்துல கொடிகள்ல, கமுகுங்கிறது மரம், பாக்கு மரம், அது பாக்கு மரத்து பக்கத்துல கொடிகள்லாம் இருந்திருக்கு. எப்பவுமே இந்த கொடிகளை நாயகியாகவும் மரத்தை நாயகனாகவும் சொல்றது உண்டு, ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அந்த கொடியானது மரத்தின் மேலே சுற்றி படர்ந்து இருக்கும், அந்த மாதிரி நாயகியானவள் நாயகன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரணயத்துவத்தினாலே அவனுடைய தோல் முழுக்க நன்றாக அணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை காண்பிக்கக்கூடியதா இருக்குமா. இந்த கொடி வந்து மரத்துல படர்ந்து இருப்பது, மரத்தை விட்டு தனியா கொடியாக இருக்கவும் முடியாது. அதே சமயம் மரத்துக்கும் இந்த கொடியோடு இருக்கும்போது அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் மரத்துக்கு. அந்த மாதிரியாக மெல்லிலை செல்வ வன்கொடி புல்க வீங்கி இழந்தா, இந்த கமுகு இருக்கோ இது வன்கொடி புல்க இருக்கான், அல்ல கொடியானது புல்கன அணைந்து, கொடி அணைந்து இருக்க இந்த கமுகு வந்து சந்தோஷமா இருக்குன்றிருக்கு. கொடி எப்படி இருக்க, மெல்லிலை செல்வ அப்படின்னு ரொம்ப மெல்லியதான இலை, செல்வன்னா அழகுன்னு நீங்க அர்த்தம், ரொம்ப மெல்லியதான இலையோடு கூட ரொம்ப அழகா இருக்கக்கூடிய, ரொம்ப ஔதாரிய குணத்தோடு இருக்கக்கூடிய கொடியானது தன்னுடைய உதார பாவத்தோடு கூட நன்றாக அணைத்து கொண்டிருக்கு. ஏதோ கொடி அப்படின்னா மேல அப்படி தொத்தின் இருந்தா போறோம் அப்படின்னு இல்லாமல் அந்த மரத்தை சுத்தி ஔதாரியத்தோடு கூட நன்றாக அணைத்து சுற்றி மெல்லி இலையோடு கூட ஒரு அழகோடு கூட வன்கொடி புல்க அப்படின்னு அந்த கொடியானது புல்கனா அணைத்து இருக்க இந்த கமுகு இருக்கான். கமுகு எப்படி இருக்குன்னு கேட்டா, வீங்கு இழந்தாள் கமுகின்
வீங்கு அப்படின்னா ஒரு சுற்று பெருத்துருத்தான். ஏன்னா இப்படி ஒரு கொடி வந்து தன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது, ஒரு நல்ல நாயகியானவர் தன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது அந்த சந்தோஷத்தினாலேயே நாயகன் ஒரு சுற்று பெருத்து விடுவாங்கன்னா. ஏன்னா அவனை பார்த்தாலே தெரியும், கல்யாணம் ஆன புதுசுல பார்த்தாலே தெரியும் அவன் நல்லா வாட்ட சாட்டமா நல்லா இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு புது கணிப்பு அப்படிங்கிறது சரீரத்திலையும் தெரியும். அப்போ இந்த கமுகை என்ன வச்சா கொஞ்சம் வீங்கிடுத்துன்னா கொஞ்சம் ஒரு சுற்று பெருத்து விட்டது. அது மாத்திரம் இல்லாமல் இளந்தாள் அப்படின்னா அதனுடைய தாள் இருக்கோ இல்லையோ கால், அது வந்து நிற்க முடியாதபடி இருக்கு. அதாவது வள்ளி பரிஷ்வங்கத்தாலே இலகிய தாள் அப்படிங்கிறாய், கால் இலகி போச்சான். அதாவது மறுபடியும் நாயிகையினுடைய பரிஷ்வங்கம் வந்தா அதிலே மூழ்கி இருக்கக்கூடிய நாயகன் அந்த இடத்துல நிற்க கூட முடியாத ஒரு நிலையிலே அவன் ஆனந்தத்திலே இருப்பானாம், கால் நிக்கிறது கூட மறந்துருமா. அந்த மாதிரி இந்த கமுகுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, அதனுடைய தாள் அப்படின்னா வேர் பாகம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இலகி போயிடுதான். ஏன்னா இதனுடைய பிரணயத்தத்தாலே அவன் மனசு இலகிறது, மனசு மாத்திரம் இல்ல சரீரம் மொத்தமுமே இலகி போய் அவன் துவண்டு போய் விடுகிறான். ரொம்ப காதல் வயப்பட்டு இருக்கும்போது நாயகன் நாயகி ரெண்டு பேருமே துவண்டு போய் விடுவார்கள் இல்லையா, அந்த மாதிரி மரமே துவண்டு போன ஒரு நிலையிலே இருக்கான். வெள்ளிலை செல்வ வங்கொடி புல்க வீங்கு இழந்தாள் கமுகின், ஒரு பக்கம் சந்தோஷத்தினாலே பெருத்து இருக்கும் போது மற்றொரு பக்கம் இலகிய தாழ்வுகளோடு கூட இந்த கமுகானது நாயகன் போலே அந்த பரிஷ்வங்கத்தை நினைத்து கொண்டிருக்கிறது. இதோடு இருந்தா பரவாயில்ல, இதன் பக்கத்துல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. முன்னிலை மடல் வாழை ஈன் கனி சூழ்ந்து மனம் கமிழ்ந்து, பக்கத்துல வாழை மரம் இருக்கு. எப்பவுமே இந்த ஊடு மாதிரியாக ஊடு பயிர்னு ஒண்ணு சொல்லுவான், அந்த மாதிரி பெரிய மரம் எல்லாம் இருக்குமோ நடுவுல வாழை இலையெல்லாம் நிறைய வளரும். அந்த வாழை இலை அது மல்லிலை மடல் வாழை அப்படின்னா அதனுடைய இலையெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய இலை, வாழை இலை ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய இலை. தஞ்சாவூர்ல வாழை இலையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வாழை இலையில நாலு பேர் படுத்துக்கலாம், அந்த அளவு பெருசா இருக்கும். அந்த மாதிரியாக மல்லிலை அப்படின்னா ரொம்ப பெரிய இலை, மடல் அப்படின்னா அந்த அதுல இருக்கக்கூடிய வாழைப்பூ எல்லாம் இருக்கும் இல்லையோ, பூவுல மடல் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அது இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கு அந்த வாழையில. மல்லிலை மடல் வாழை ஈன் கனி சூழ்ந்து, அதுல நிறைய பழம் வேற, வாழைப்பழம் வேற, அதுவும் ரொம்ப மதுரமான வாழைப்பழங்கள். அந்த வாழைப்பழம் சூழ்ந்து மனம் கமிழ்ந்து நல்லா வாசனையோட கூட இருக்கா. அது இதுலயே எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன், மல்லிலை அப்படின்னு ஒண்ணு, மடல் வாழை அப்படின்னு ஒண்ணு, ஈன் கனி அப்படின்னு ஒண்ணு, மனம் கமிழ்ந்து அப்படின்னு, இதெல்லாம் ஒண்ணு அழகம். ஈன் கனி அப்படின்னா இதை காட்டிலும் மதுரம் இல்லைங்கிற மாதிரி அத்தனை மதுரமான கனின் அர்த்தம். மனம் கமழ்ந்து அப்படின்னா கமழ்ந்துன்னு சொன்னாலே போறோம் வாசனையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, மனம் கமழ்ந்து அப்படின்னு கேட்டான்னா பகுல பரிமளான அர்த்தம் சாதிக்கிறார், ரொம்ப ரொம்ப வாசனை, அப்படி வாசனையோட கூட இருக்கான். இப்படி வாழை மரம் பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த வாழை மரம் என்ன பண்றதாம் அப்படின்னு கேட்டா, இந்த திவ்ய தம்பதிகள் மாதிரி இவா ரெண்டு பேர், அதாவது கமுகும் இந்த குடியுமாக சந்தோஷமாக இருப்பதை பார்த்து இந்த வாழை மரம் என்ன பண்றது, அதுக்கும் சந்தோஷம் அதிகமாக, அது இவாளுக்கு நாம ஏதாவது உபசாரம் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு கோமல சுவாவங்களான அம்மிதுனங்களுக்கு சிசிரோ உபசாரமாம்படி அவிரள சாயாகர மயூரபிஞ்ச விஜனங்கள் போலே ஆயாத விசால பத்திரங்களையும் அத்தனமய தாம்பூல கரண்ட கலாச்சி பிரபிருதிகள் போலே பூமடலையும் தரித்து கொண்டு வாழை மரங்கள் அப்படின்னு, அதாவது ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ராஜா நாயகன் நாயகி அப்படின்னு, ராஜாவானவன் தோட்டத்துக்கு போறான் நாயகியும் தோட்டத்துக்கு போறாள் அப்படின்னா உடனே அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள் கேட்டான்னா, இந்த ராஜாவுக்கு வேண்டிய உபச்சாரங்கள்லாம் என்னென்னவோ சந்தனம் முதலானது என்னென்னவோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போவான். ஒரு விசிறினா விசிறி இருக்கட்டும், சந்திரன்னா சந்தனம் இருக்கட்டும், வெத்தலை பாக்கு பெட்டி இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய், ஏன்னா அவளுக்கு சிஷ்யர் உபச்சாரம் பண்ணணும், அந்த சமயத்திலே சிஷ்யர் உபச்சாரம் பண்ணி அவர்களுக்கு இன்னும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரியாக இந்த வாழை மரம் நினைக்கிறதா, இவா ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்து இருக்காளே கமுகம் கொடியுமாக, இந்த சமயத்துல நாம இருக்க வேண்டாம், நாம வெறுமை இருக்க வேண்டாம், இவளுக்கு சிசிர் உபச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அந்த இலைகள் இருக்கு இல்லையா, அவிரள சாமர அவிரள சாயாகர மயூர பெஞ்ச விஜனங்கள் போனே அப்படின்னு நிறைய நிழல் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த இலையெல்லாம் படர்ந்து இருக்கும், பெரிய பெரிய இலைகள் படர்ந்து நிறைய நிழல் கொடுக்கறதாம். ஆயத விசால பத்திரங்களையும், அது மாத்திரம் இந்த மடல் இருக்கும் இல்லையா வாழை மடல், அதெல்லாம் என்ன பண்றா, ரத்னமய தாம்பூல கரண்ட நல்லா தாம்பூல பெட்டி, அது வந்து ரத்னமயமான தாம்பூல பெட்டி எடுத்துன்னு போற மாதிரி அது வந்து தன்னுடைய மடலை எல்லாம் பரப்பி இருக்கா, அதுவும் நல்ல வாசனை வேற இருக்கா, அதனால இந்த வாசனையும் ஒரு சிசிர உபசாரம்.
எல்லாவற்றையும் தரித்து கொண்டு இந்த வாழை மரங்கள் சிஷ்யர் உபச்சாரங்கள் பண்ணும்படியாக இருக்கு. அது மாத்திரமில்ல, மல்லிலை மடல் வாழை ஈன்கனி சூழ்ந்து மனம் கமழ்ந்து புல்லிலை தெங்கினோடு கால் உளவும் தன் திருப்புலியூர். அது மாத்திரம் இல்லாமல் புல்லிலை அப்படின்னு புல்லிலை தெங்கினோடு கால் உளவும் தன் திருப்புலியூர். தேங்காய் அதனுடைய இலைகள்லாம் நேர இதோட கூட 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 வந்து மோதுகிறது அப்படின்னா புல்லிலை தெங்கினூடு கால் உளவும், கால்னா காற்று, காற்று உளவிங்கிறது அந்த காற்று வீசுறபடினாலே தென்னை மடல்கள் எல்லாம் இருக்கும், அது வந்து இந்த இடத்திலே வந்து மோதுகிறது, ஒன்னொரு இடத்திலும் மோதுகிறது. அப்ப தென்னமிலை எல்லாம் வந்து இதோட நடுவில் தென்னை மரம் வேற கூட இருக்கு, அந்த தென்னமிலை எல்லாம் வந்து இதோட கூட மோதிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ புல்லிலை தெங்கினூடு கால் உளவும் இது எல்லாத்தோடு காற்று உழவி கொண்டிருக்கு. தேங்காய் மரத்து நடுவுல காற்றானது அழகா வீசி கொண்டிருக்க தேங்காயினுடைய இலைகள் எல்லாம் அதாவது தென்னம் ஓலை இலைகள் எல்லாம் வந்து இது மேலே வந்து ஒன்று கொஞ்சமாக மோதிக்கொண்டிருக்கு. அந்த வாழை மரம் இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற, எல்லாம் இப்படி சகிகள் மாதிரி இருக்கான், மொத்தமாக சொல்ற சகிகள் போலே அப்படின்னு சொல்லியிருக்க, சகிகள் போலே எல்லா சிஷ்யர் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. தன் திருப்புலியூர், அந்த திருப்புலியூர்ல மல்லலம் செல்வ கண்ணன், மல்லலம் அப்படின்னா அதிகமான அனவதிகமான அல்லல் அம் செல்வக்கண்ணன் தாள் அடைந்தாள் இம்மடவரலே. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவன், அழகான ஐஸ்வர்யத்தை உடையவன் கண்ணன், அந்த கண்ணனுடைய தாள் அடைந்தாள் இம்மடவரலே. மடவரல்னா இந்த பெண், பெண் வந்து மடம்ங்கிற அதாவது குணமுடையவள், முக்த சுபாவத்தை உடையவள் என்பதாக அர்த்தம். இளம் வயசுக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்த சுபாவத்தை உடையவளாவள் இவளானவள் அந்த செல்வக்கண்ணனுடைய தாள் அடைந்தாள் அப்படின்னு. தாள் அடைந்தாள் அப்படின்னா அவனுடைய திருவடியிலேயே விழுந்து விட்டாள் அப்படின்னு, அதாவது தோற்று விட்டாள், மொத்தமாக தன்னை இழந்து அவன் காலடியிலேயே விழுந்து கிடைக்கும்படியான ஒரு நிலையை அடைந்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம். மல்லலங்கிறதுக்கு அனவதிகமான மல்லலம் செல்வக்கண்ணன்னா அனவதிகமான ஐஸ்வர்யம் உடையவன். முன்னாடி சொன்ன மாதிரி திருப்புலியூர்ல இத்தனை ஐஸ்வர்யத்தும் அனவதிகமான ஐஸ்வர்யத்தை உடைய எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்திலே சொல்றேன். மெல்லிலை செல்வ வன்கொடி புல்க வீங்கிழந்தாள் கமுகின், மல்லிலை மடல் வாழை ஈன்கனி சூழ்ந்து மனம் கவிழ்ந்து புல்லிலை தங்கினோடு கால் உளவும் தன் திருப்புலியூர். மல்லலம் செல்வ கண்ணன் தாள் அடைந்தாள் இம்மனவர்களே சரண நளினை கச்சித்தையாய் விட்டாள். அவனுடைய திருவடியிலேயே மொத்தமாக மூடிவிட்டாள், கடைசியில் போய் அவன் காலில் போய் விழுந்துட்டான்னு சொல்லவில்லை தமிழ்ல, அந்த மாதிரியாக அவனிடம் ஈடுபட்டு அவன் காலடியிலே போய் விழுந்து கிடக்கிறாள் இவள் என்பதாக மொத்தமாக அவனிடம் தன்னை எழுதி கொடுத்து விட்டாள் என்கிற அர்த்தத்திலே இந்த வார்த்தை வந்திருக்கிறது. அடுத்து திருவருளும் மூழ்கி வை, அடுத்த பாசனம் எட்டாவது பாசனம், அது நாம் அப்புறம் பார்க்கலாம், ஸ்லோகத்தை பார்க்கலாம். இப்போ வைலக்ஷண்யாத் சுமூர்த்தே, இதுக்கு முன்னாடியாக ஒரு தடவை மறுபடியும் பிள்ளாண்டிய சீசுக்தி, அந்த சீசுக்தியில என்ன கேட்டா, தம் பக்கல் அடங்காமை அவ்வூரில் ஸ்தாவரிலும் ஸ்தாவரங்களிலும் கூட வெள்ளம் கோத்து, அதாவது பிரணயிப்பங்கிறது இவனோட நிக்காமல் அந்த ஊரில் இருக்கிறவளோட நிக்காமல் அங்க இருக்கிற ஸ்தாவரத்திலையும் வந்துருத்தான், அவ்வூரில் ஸ்தாவரங்களிலும் கூட வெள்ளம் கோத்து அவையும் பரஸ்பர சம்ஸ்லேஷ தாரகமாய் இருக்கும்படியே பெருகிய இவனுடைய பிரணயத்துவ வெள்ளத்திலேயே இவள் அழிந்திற்று என்கிறாள். அந்த பிரணயத்துவத்தில் ஈடுபட்டுதான் அவன் திருவடியிலே விழுந்து கிடைக்கிறாள் இவள் அப்படின்னு. இந்த அவன் பிரணயத்துவம் உள்ளவனோ அப்படின்னு கேட்டா, பிரணயத்துவம் உள்ளவன் அல்ல, பிரணயத்துவ வெள்ளம் உள்ளவன் அப்படிங்கிற அர்த்தத்தை, அந்த அளவு இவளிடம் ஆசை உள்ளவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சோழியானவள் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆழ்வார் இந்த இடத்துல அழகாக முதலே சொன்ன மாதிரி சம்போக சிருங்காரம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சிருங்காரத்தை வர்ணிக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே அதெல்லாம் கூட சிருங்காரத்துக்கு போஷகமா இருக்கணும், வர்த்தகமாக இருக்கணும் அப்படின்னு, இதெல்லாமே எல்லாமே ஒரு சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயம். அலங்கார சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, சௌந்தரிய சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா,
அதெல்லாம் என்ன சொல்றான், விபாவம் அனுபவம்னு உண்டு. சிருங்காரம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான மரங்கள் தோட்டங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லணும். அந்த யுத்தம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வைக்கணும். காவியத்துல காவியத்துல கவிகள் கற்பனையா சொல்லும் போது அதற்கு ஏற்ற மாதிரியான விபாவங்கள் அனுபவங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் வைக்கணும்னு சொல்லிருக்கான். இந்த மாதிரி ஒரு ரசத்துக்கு போஷகமாக விபாவம் அனுபவம் விபிசாரி பாவம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து இருந்தாதான் அந்த ரசம் நல்லா வருமா, இல்லாட்டா ரசத்தை நல்லா பிரசன்ட் பண்ண முடியும், இல்லாட்டா பிரசன்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியாக இங்க எம்பெருமானோடு இருக்கக்கூடிய சிங்கார ரசத்தை ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்லிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஸ்தாவரங்களிலும் கூட அந்த சிங்காரம் வந்திருக்கு அப்படிங்கிறதே அழகாக இங்க ஆழ்வார் எடுத்து காட்டியிருக்கார் அப்படிங்கிறத நாம அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகம் வைலக்ஷண்யாத் ஸ்வமூர்த்தேஹ மகுட முக மகாபூஷணே பூஷிரத்வாத் ஸ்வார்ஹானேகாயுதத்வாத் பிரளயசகிதையா உஜ்ஜீவனே கர்ஷகத்வாத் பவ்யத்வாத் த்வைஷ்ச சம்பன்னிரவதிகிதையா ஆச்சரியசேஷ்டத்வயோகாத் நிஷ்டாம் தாஸ்யே ஸ்வகீயே பிரகடயதி ஹரிஷ்சேத்யதா ஞாயிதேன. எம்பெருமான் தன்னுடைய தாசர்களுக்கு அந்த தாசியத்திலே நிஷ்டையை உண்டு பண்ணுகிறான். நீங்கள் தாசர்கள் என்பதை உணர்ந்து அதை அனுபவித்து இருங்கள் அப்படிங்கும்படியாக அந்த அனுபவத்தை உண்டாக்கக்கூடிய நிலையிலே அந்த அனுபவத்தை நிலை பெருத்தும்படியாக எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியிலே விஷயம். அதை சொல்லும்போது நம்ம முதல்லயே பார்த்தோம், முதல் வாசகத்திலே வைலக்ஷண்யாத்ஸ்வமூர்த்தேகே அப்படின்னு கர்மாணிக்க மலை அப்படிங்கிற வாசகத்திலே பார்த்தோம். மகுடமுக மகாபூஷணைஹி அப்படின்னு இரண்டாவது வாசகத்திலே மின்னி நீள்முடி ஆரம்பல்களும் தானுடைய எம்பெருமான் அப்படின்னு திருமுகுடம் முதலான ஆபரணங்கள்னாலே அழகாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஸ்வார்கா நேகாயுதத்வாது மூன்றாவது பாசுரத்திலே அநேக ஆயுதங்கள் உடையவன் அப்படின்னு நேற்று பார்க்கும்போது குறுநீர் கடல் தீப்பட்டு எங்கும் திகழும் எரியோடு செல்வதொப்ப செழுங்கதிராயு முதல் அப்படின்னு எம்பெருமாண்டி திருமேனியும் அந்த திருவாயுதங்களையும் அதனுடைய அழகை எல்லாம் அழகாக பார்த்தோம். அப்புறம் பிரளய சகி தையா ஜீவனே கரிசகத்வாது நான்காவது பாசுரத்தை பார்க்கும்போது ஊர்வலம் கிளர் சோலையும் கரும்பும் பெருஞ்செண்டலும் சூழ்ந்துன்னு ஆரம்பிச்சு சொல்லும்போது சீர்வளம் கிளர் மூவுல குண்டுமிழ் தேவவீரான் அப்படின்னு சொன்னார். அதாவது எம்பெருமான் ரக்ஷகன், எம்பெருமான் கணவனாய் இருப்பதற்கு ஏற்றவன், மூ உலகத்தையும் ரட்சிப்பவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. மூ உலகு உண்டு உமிழ் தேவவீரான் அப்படின்னு உண்டுன்னு பிரளய காலத்திலையும் உமிழ் அப்படின்னு சிருஷ்டி காலத்திலையும் ரட்சிப்பவன் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக பிரளய சகித ஐயா அப்படின்னு பிரளய காலத்துல கூட ரட்சிக்கிறான்னா சிருஷ்டி காலத்துல இருக்கட்டும், பிரளய காலத்துல கூட தன் திருவயத்துல வைத்து ரட்சிச்சு இப்ப சிருஷ்டி காலத்துல ரட்சிக்கிறதா இப்ப ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கு. பிரளயத்துல ரட்சிக்கிறான்னா புரியல, பிரளயத்துல கை விட்டுட்டானே அதான் பிரளயம் ஆயிடுத்தேன்னா அப்படி இல்லை, கைவிடலையே அந்த சுரூபத்தை அப்படியே வச்சிருக்கான், வச்சுன்னு மறுபடியும் சிருஷ்டி பண்றான், இல்லாட்டா எப்படி சிருஷ்டி பண்ண முடியும். அதனால சகல காலத்திலையும் ரட்சகன் எம்பெருமான் அப்படிங்கிறத காமிச்சிருக்கார். அப்புறம் உஜ்ஜீவனே கருஷகத்வாத்து அப்படின்னு அடுத்த பாசுரத்திலே முனைவன் மூவுலகாளியப்பன் திருவருள் மூழ்கினலேன்னு ஒரு பாசுரம் நேற்று பார்த்தோம் இல்லையா. அதுல சுனையினுள் தடன் தாமரை மலரும் தன் திருப்புலியூர் முனைவன் மூவுலகாளி அப்பன் திருவருள் மூழ்கினலே அப்படிங்குச்ச திருப்புலியூர் முனைவன் அப்படின்னா திருப்புலியூர்லேயே பிரதான நாசனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் நேற்று சொன்னேன். ஆனா சுவாமி இங்கே சாதிச்சிருக்க முனைவன் அப்படின்னா முனைந்து நிற்பவன் அர்த்தம். அவனே உஜ்ஜீவனே கர்ஷகத்வாது, உஜ்ஜீவனம் பண்றதுல அவன் ஆகர்ஷகனா இருக்கான், அவன் முன்னின்று செய்கிறானா, அதனால முனைவன் அப்படின்னு. திருப்புலியூர்லேயே வந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் இவனுக்கு தான் முன்னின்று திருவருள் செய்பவனாக இருக்கான், இவள் வருவதை பெரிய அளவில் எதிர்பார்க்காமல் தான் முன்னின்று எல்லாற்றையும் நடத்துகிறபடியினாலே அவன் முனைவன் அப்படின்னு. ஆசிரியர்களை உஜ்ஜீவிப்பதில் எம்பெருமான் தானே கர்ஷகனா இருக்கான், கர்ஷகன்னா ஆகர்ஷகன் ஒரு அர்த்தம், இன்னொருத்தம் உழவாளின்னு ஒரு அர்த்தம். உழவாளி என்ன பண்ணுவானா, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் அந்த பயிரை கொண்டு வரான் இல்லையா, அந்த மாதிரியாக எம்பெருமான் எத்தனை கஷ்டப்பட்டாலும் ஆசிரியர்களை உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே சிந்தையோடு இருக்கானா, அதற்காக அவன் எதையும் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் இந்த முனைவன் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கிறது. அதை இந்த ஸ்லோகத்தில் நாம பார்க்கணும். உஜ்ஜீவனே கர்ஷகத்வாத் பவ்யத்வாத்யைஷ்ச சம்பன் நிரவதிகிதையா ஆச்சரிய சேஷ்டா சேஷ்டத்வயோகாத்
அடுத்தது பவ்யத்வம் அப்படின்னு இங்கே இந்த பாசுரத்திலே திருவருள் மூழ்கி அப்படின்னு பாசுரத்திலே திருவருள் அருளான் அவன் சென்று சேர் தன் திருப்புலியூர் திருவருள் கமுகன் பழத்தது மெல்லியல் செவ்விதழே அப்படின்னு திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய சராசரங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக அங்கே வந்தவன் எல்லா சேதனாச்சேதனங்கள் மொத்தத்தையும் தன்னுடைய கருணா கடாட்சத்தினாலே அவன் வளர்ப்பவன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையோ அதனாலே பவ்யத்வாத்ய இஷ்ட இவரு ஆதிபதம் வேற போட்டிருக்க அதனால இந்த பாசுரம் அடுத்த பாசுரத்திலே மல்லனம் செல்வ கண்ணந்தாள் அப்படின்னு சம்பன்னிரவதிகதையா அப்படின்னு அடுத்த பாசுரத்துல இருக்கு சம்பன்னிரவதிகதையா அப்படின்னு நிரவதிகமான சம்பத்துடையவன் அதான் மல்லனம் செல்வ கண்ணன் அளவில்லாத செல்வத்தை உடையவன் அந்த செல்வம் தான் என்னங்கிறத முதல்ல பார்த்தோம் ஆச்சரியமாக வன்கொடி புல்க வீங்கிழந்தாள் கமுகின் மல்லிலே மடல்வாழை இங்கனை சூழ்ந்து மனம் கமழ்ந்து புல்லிலே தெங்கினோடு காலுளவும் தன் திருப்புலியூர் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான சம்பத்துங்கிறது வெளியில எந்த ஊருமே இருக்காது அப்படி இருக்கக்கூடிய ஆக சம்பன் நிரவதிகதையான அளவில்லாத சம்பத்தை உடையவன் அப்புறம் பவ்யன் அப்படிங்கிற அப்படின்னாலே மங்களகரமானவன் அப்படின்னும் அவன் பக்தர்களுக்காக எதையுமே செய்யக்கூடியவன் திருவருள் அருளால் அவன் சென்று சேர் தன் திருப்புலியூன் அவன் அதுக்காக திருப்புலியூர் வரை வரக்கூடியவன் பக்தர்களோடு பழகக்கூடியவன் சராசரங்களுக்கெல்லாம் தன் அருளை கொடுப்பவன் அந்த அளவு பவ்யனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது அந்த ஆறாவது பாசுரத்திலே தெரிந்தது இன்னும் ஆச்சரிய சேஷ்டத்துவ யோகாத்து நிஷ்டாம் தாசியேஸ்வகியே பிரகடயதி ஹரிஷ இது அத அஜ்ஞாயிகேன இப்படியாக ஆழ்வாரானவர் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கிறார் தன்னுடைய தாசபாவத்தை எம்பெருமான் பக்தர்களுக்கு நீங்கள் எனக்கு தாசர்கள் என்பதை பிரகடனம் பண்ணி அவர்களை உணர்ந்து கொள்ளும்படி பண்ணுகிறான் அப்படின்றது இதனுடைய தாற்பயம் அடுத்தது எட்டாவது பாசனம் நம்ம அப்புறம் பார்க்கணும் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்